வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ். டேட் 5th April 2019. முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். கடலுக்கு அடியில் இருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கி அழிக்கும் MH60R சீஹாங் ரக நவீன ஹெலிகாப்டர்களை இந்தியாவிற்கு வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியா 24 எண்ணிக்கையிலான இந்த ஹெலிகாப்டர்களை வாங்க உள்ளது. இதுலேருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கும் MH60R சீஹாங் ரக ஹெலிகாப்டர்களை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்க உள்ளது? இதோட விடை அமெரிக்கா. அடுத்த செய்தி, தேசிய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி ஆலோசனை சேவை வங்கியுடன் இணைந்து ஆப்பிரிக்கா நாடான மலாவியில் இந்தியா ஆப்பிரிக்கா வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி நிறுவனத்தை இந்தியா அமைக்க உள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஆப்பிரிக்கா வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி நிறுவனம் இந்தியா ஆப்பிரிக்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இந்தியா எங்கு அமைக்க உள்ளது? இதோட விடை மாலவி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருதுகள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிக உரிய விருதுகளில் ஒன்றான சாயத் பதக்கமானது சாயத் மெடல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் ஷேக் காலிஃபா பின் சாயத் அல் நாக்கியான் என்பவரால் வழங்கப்பட்டது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் உறவுகளை பராமரிப்பதில் நரேந்திர மோடியின் முயற்சிகளை அந்நாட்டு அரசு பாராட்டியுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய அரபு அமீரகத்தின் உரிய விருதான சாயத் பதக்கம் சமீபத்தில் பெற்றவர் யார்? இதோட விடை நரேந்திர மோடி. அடுத்த செய்தி, ஹார்வர்ட் மருத்துவ பள்ளியில் உள்ள மனநல மருத்துவரான விக்ரம் பட்டேல் என்பவர் புகழ்பெற்ற ஜான் ட்ரிக்ஸ் கனடா கார்டனர் சர்வதேச ஆரோக்கிய விருதை வென்றுள்ளார். இவர் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளில் மனநல தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகளை குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகிறார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ட்ரிக்ஸ் கனடா கார்டனர் சர்வதேச ஆரோக்கிய விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டது? இதோட விடை விக்ரம் பட்டேல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருளாதார நிகழ்வுகள். 2019 முதல் 2020ஆம் நிதி ஆண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 7.2% இருக்கும் என ஆசிய மேம்பாட்டு வங்கி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கணித்துள்ளது. ஆசிய மேம்பாட்டு வங்கியானது 1996ஆம் ஆண்டில் பிலிப்பைன்ஸ் மணிலாவை தலைநகரமாக கொண்டு தொடங்கப்பட்டது. இதன் தற்போதைய தலைவராக தாக்கே கிகோ நாகாவே என்பவர் உள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, 2019 முதல் 2020ஆம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு சதவீதமாக இருக்கும் என ABD கணித்துள்ளது. இதோட விடை 7.2%. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். பார்வை குறைபாட்டிற்கான தடுப்பு வாரம் April 1 முதல் April 7 வரை Prevention of Blindness Week. கண் சம்பந்தமான நோய்களுக்கு சரியான சிகிச்சை அளிப்பதன் மூலம் பார்வை குறைபாட்டினை தடுப்பதை நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் April 1 முதல் 7ஆம் தேதி வரை பார்வை குறைபாட்டிற்கான தடுப்பு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இது 1960ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, பார்வை குறைபாட்டிற்காக தடுப்பு வாரம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? இதோட விடை April 1 முதல் April 7. அடுத்த செய்தி, சர்வதேச சுரங்க நடவடிக்கைக்கான விழிப்புணர்வு தினம் April 4 இன்டர்நேஷ்னல் மைன் அவேர்னஸ் டே. ஐக்கிய நாடுகள் அவையானது ஒவ்வொரு ஆண்டும் April 4 அன்று சர்வதேச சுங்க நடவடிக்கைக்கான விழிப்புணர்வு மற்றும் உதவிக்கான தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினமானது 2006 April 4 முதல் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 2019ஆம் ஆண்டில் இத்தினத்தின் மைய கருத்து யுனைடெட் நேஷன்ஸ் ப்ரொமோட்ஸ் SDGs சேஃப் கிரவுண்ட் சேஃப் ஹோம் என்பதாகும். நோட், SDGs சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச சுரங்க நடவடிக்கைக்கான விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? இதோட விடை April 4. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தகங்கள். சாஃப்ரான் ஸ்பாட் சென்ச்சுரிஸ் ஆஃப் இண்டிக் ரெசிஸ்டன்ஸ் டு இன்வைடர்ஸ் என்ற புத்தகமானது மனோஷி சிம்ஹா ராவால் என்பவரால் எழுதப்பட்டு கருடா பிரஷன் பிரைவேட் நிறுவனத்தின் மூலம் வெளியிடப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ரான் ஸ்பாட் சென்ச்சுரிஸ் ஆஃப் அயடிக் ரெசிஸ்டன்ஸ் இன்வேடட் என்ற புத்தகம் யாரால் எழுதப்பட்டது? இதோட விடை மனோஷி சிம்ஹா ராவல். இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேற்று கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். தமிழக அரசின் பெண் குழந்தை முன்னேற்றத்திற்காக மாநில விருதை பெற்றவர் யார்? இதோட விடை ரக்ஷனா. அடுத்த கேள்வி, சரக்கு மற்றும் சேவைகள் வரி வசூலித்தலில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? விடை 4. அடுத்த கேள்வி, உலகின் மிக நீளமான கங்கா எக்ஸ்பிரஸ் சாலை எங்கு அமைய உள்ளது? இதோட விடை உத்தரப்பிரதேசம். IEAயின் விரிவாக்கம் என்ன? இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி. 5வது கேள்வி, உலக பாரம்பரிய மையம் எங்கு அமைந்துள்ளது? இதோட விடை மாயாப்பூர், கொல்கத்தா. இவ்வளோ நேரம் நம்ம நீதிக்கான குவிஸ் கொஷின்ஸோட ஆன்சர்ஸை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம இன்னிக்கான குவிஸ் கொஷின்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, சர்வதேச அளவிலான நவீன கால்நடை பூங்காவானது தமிழகத்தில் எங்கு அமைந்துள்ளது? அடுத்த கேள்வி, 40வது சர்வதேச பாலைவன திருவிழா இங்கு நடைபெற்றது? 3வது கேள்வி, புலிகள் கணக்கெடுப்பு பற்றிய 3வது சர்வதேச மாநாடு நடைபெற்ற இடம் எது? 4வது கேள்வி, நாட்டின் முதலாவது மேக கண்காணிப்பகம் கிளவுட் அப்சர்வேட்டரி எங்கு அமைந்துள்ளது? 5வது கேள்வி, தெலுங்கானாவில் புதிதாக உருவாக்கப்பட்ட 2 மாவட்டங்கள் எவை? இந்த குவிஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோடு பார்க்கலாம். இந்த குவிஸ் கொஷின்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடியில் இருந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு We Shine Academy-யை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.